வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு லிரிக்கல் வீடியோ வந்து அப்படி மேக் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் மொபைலில் கைன்மாஸ் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு கிரியேட் நியூ ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். 9:16 ரேஷியோ செலக்ட் பண்ணிவிட்டு கிரியேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். லெஃப்ட் சைடு மேலே இமேஜ் அசர்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு பேக்ரவுண்ட் பிளாக் கலர் செலக்ட் பண்ணுங்கள். அதோட டைம் டியூரேஷனை நீங்கள் எத்தனை செகண்ட் எடிட் பண்ண போகிறீங்களோ அத்தனை செகண்டுக்கு ட்ராக் பண்ணிவிட்டு இப்போ வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் எந்த ஃபோட்டோ வச்சு எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ அந்த ஃபோட்டோ, எனி ஒன் ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுங்கள். ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு ஸ்பிளிட் ஸ்க்ரீனில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. அதையும் உங்களுக்கு தேவை அப்படின்னா உன்ன கூட நீங்கள் ஃபோட்டோஸ் வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஜூம் பண்ணி கூட நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. அப்படியே பேக்கில் வந்துட்டு அந்த ஃபோட்டோவுக்கு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு ஸ்டேச்சுரேஷன், கான்ட்ராஸ்ட் இதெல்லாம் எந்த அளவுக்கு தேவையோ அதையும் இன்க்ரீஸ் பண்ணிட்டு அந்த ஃபோட்டோட டைம் டியூரேஷனும் வீடியோட எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. அந்த ஃபோட்டோ கரெக்டாக வந்து ஃபேஸ் வந்து ஷோ ஆகணும். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து அதை செட் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்து லேயர் ஐக்கான செலக்ட் பண்ணுங்கள். எஃபெக்டை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஆட் பண்ணுறது லைனர் மாஸ்க் அப்படின்ற எஃபெக்ட் தான். ரைட் சைடு மேலே பாக்ஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ லைனர் மாஸ்க் எஃபெக்டை செலக்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு அதோடய டைம் டியூரேஷனை எண்டிங் வரையே ட்ராக் பண்ணுங்கள். இப்போ அந்த லைனர் மாஸ்க்கை செலக்ட் பண்ணிங்கன்னா ரைட் சைடு செட்டிங்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் ஆப்ஷனே ஃபெதர் இருக்கும், அதை வந்து ஒரு 20 இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு இப்போ அந்த ஃபெதர் ஆப்ஷன் வந்து நல்லா ஜூம் பண்ணிவிட்டு கீழே ஷேடோ மாதிரி வந்து செட் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். லிரிக்கல் வீடியோ கொடுத்துருப்பேன், ஸோ அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ லிரிக்ஸ் வீடியோ செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா பிளெண்டிங் ஆப்ஷன் வரும். அதில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துட்டு லைட்டாக மூவ் பண்ணுங்கள், அந்த லிரிக்ஸ் வந்து ஷோ ஆகும். இப்போ லைட்டாக ஸ்க்ரீன் அளவுக்கு ஜூம் பண்ணிவிட்டு அதை வந்து இந்த மாதிரி கரெக்டாக வந்து செட் பண்ணிக்கோங்க. இப்போ கீழே வந்து நம்ம ஷேடோ ஆட் பண்ணியிருந்திருப்போம், அந்த இடத்துல செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக வந்து இருக்கும். எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்து லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் வீடியோ கொடுத்துருப்பேன், அந்த வீடியோவும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணுங்கள். அப்படியே பேக்கில் வந்துட்டு ஸ்பிளிட் ஸ்க்ரீனில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. எகைன் பேக்கில் வந்துட்டு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு ஸ்டேச்சுரேஷனை லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே லாஸ்ட் ஆப்ஷன் போயிட்டு அதோட கலர்ஸை வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும் இதில் உங்களுக்கு என்ன கலர்ஸ் வேணுமோ நீங்கள் அந்த கலர்ஸை கூட சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ அப்படியே பேக்கில் வந்துட்டு கீழே பிளெண்டிங் ஆப்ஷனில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. இப்போ டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு வீடியோ லைட்டாக மூவ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வீடியோ வந்து வேறு லெவலில் வந்து ப்ளே ஆகும். இப்போ இந்த லைட் எஃபெக்ட் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 14 செகண்ட் தான் இருக்கும். நீங்கள் எக்ஸ்ட்ரா எடிட் பண்ணுறீங்க அப்படின்னா லெஃப்ட் சைட் 3 டாட்டை கிளிக் பண்ணி டூப்ளிகேட் எடுத்து நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். பார்டர் பேஞ்சிங் கொடுத்துருப்பேன், அதையும் செலக்ட் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணிவிட்டு அதோட டைம் டியூரேஷனை வீடியோட எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோ வந்து சூப்பராக வந்து மேக் பண்ணியாச்சு. நான் சொன்ன ஸ்டெப்ஸ் எல்லாமே கரெக்டாக ஃபாலோ பண்ணிவிட்டு வீடியோவை ப்ளே பண்ணி பார்த்து நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உடனடியாக வரும்.